அப்ரிகல்ச்சர் பீக்கீப்பிங்கில் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், எங்களோட ராணி தேனை மார்க் பண்ண போகிறோம். எப்படி மார்க் பண்ணுறோம்னு பார்ப்போம். இவர் அஹமத் அயான். எனக்கு போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இவர் தான் இந்த பீக்கீப்பிங்கை செய்வார் இன்ஷா அல்லாஹ். ஓகே, பார்ப்போம் எப்படின்றத. இடத்துல பார்க்கக்கூடியதாக இது அந்த தேன்பூச்சிகளெல்லாம். இதில் இந்த இதுக்கு சொல்கிற அந்த ஃப்ரேம் ஆகிக்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அழகான முதல்ல எடுக்கணும். இதை இந்த இடத்துலேருந்து முதல்ல எடுத்து வைப்போம். இதே போல் அழகான முதல்ல பார்த்துக்கோங்க. பூச்சிகள் எறும்புகள் எதுவும் இருக்குதாண்டதை இதில் இருந்து ஒரு சேம்பரா லகான முறையில் எடுக்கணும். ஒரு ஃப்ரேம் லகான முறையில் எடுத்து ரெண்டு ஃப்ரேம் எடுத்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு மற்ற ஃப்ரேம் என்ன செய்யணும்னு சொன்னால், மெதுவாக அதை இங்கிட்டு இந்த சைடு காட்டணும். மெதுவாக இந்த அளவு ஸ்லோவாக செய்யணுமோ அந்த அளவு ஸ்லோவாக செஞ்சுருந்தா அதை கொட்டாது. பிறகு காரணம் அதுதான், இந்த ஃப்ரேமை மெதுவாக எடுக்கணும். இந்த இடத்துலையும் மெதுவாக அந்த ஃப்ரேமை தூக்கி நடந்து பார்க்க வேண்டியது தான். நான் இதில் தேன் இருக்குதான் பார்க்கறதுக்கு எந்தளவு ஸ்லோவாக நீங்கள் மெதுவாக செய்கிறீங்களோ அந்தளவு அது எதுவும் நல்லா கொட்டாது. இந்த இடத்துல பார்க்குறேன் நான் ராணி தேன் இருக்குதாண்டு. இது புதுசாக கட்டின இந்த மெழுகு, இந்த மெழுகில் வந்து ராணி தேன் இருக்குதான்னு பார்க்குறேன். இதில் இல்லை. அதை எந்த எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வச்சுருந்தோம். அந்த மெழுக மெதுவாக மகான் முறையில் வச்சுட்டு இந்த இடத்த ரெண்டு கோணரையும் பார்த்துக்கோங்க. இந்த கோணரையும் இந்த கோணரையும் வைக்க போல அதில் சில நேரம் தேன்பூச்சி நசுங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அம்மா அதை பார்க்கக்கூடிய வரைக்கும் இந்த இடத்துல மகரந்தங்கள்லாம் எடுத்துக்கொண்டு வருவது போகுது. காலில் இந்த காலில் இருக்கிறதெல்லாம் மகரந்தம். இதை மறைக்க வேணும், இங்கிட்டு வாங்க. ஏன் நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் வீடியோ பிடிச்சிருவாங்க. இந்த இடத்துல நீங்கள் மெதுவாக இது என்ன செய்யுங்க, இந்த இடத்துல தேன் பூச்சி எதுவும் நசுங்காமல் மெதுவாக அழகான முறையில் தூக்கினீங்கன்னா தென்பூச்சி இந்த பாருங்க எனக்கு கையில் இருக்குது. ஆனால் கொட்டாது இது. இது கொட்டாமல் இருக்கிறது காரணம் அணி ஒன்றே வேணும். அழகான முறையில் அப்படி தூக்கி ரெண்டு சைடையும் இதை நான் பார்க்கணும். தென்பூச்சி இருக்குதான்றது, அதாவது ராணி தேன் இந்த இடத்துல இருக்குதா அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ராணி தேன் இருக்கிற இடத்துல எப்பயுமே
சுற்றி வளர்த்து நின்றிருக்கு. 35 முட்டைகள்லாம் இருக்குது. இந்த மரத்தில் இந்த சித்தூர் மரத்தில் நல்ல பூவெல்லாம் பூப்பூத்திருக்கிறதால இது எல்லாம் பானியும் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்குது. இவர் தான் என் வாப்பா அன்சார் நானா.
பண்ணுறோம் கலர். அதை போட்டு கொஞ்ச நேரத்துக்கு காய வைக்கணும். அதை இதில் பிடிச்சி நீங்கள் கையால் குழி மட்டும் பிடிச்சி தான் நான் ஆஃப் பண்ணினேன். உங்களுக்கு கையால் பிடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. கையால் பிடிக்கிற நேரம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். போயிட்டு எல்லாருமே பூசி இருக்க வேண்டும். தாண்டி இருக்குது. இது போல் உங்களுக்கு இல்லாத வலு குறைந்த அளவில் கட்டி இருக்கிற இதுகளும் எல்லாத்தையும் கிட்ட இறக்கி எடுத்து வைக்கணும். இந்த இடத்துல நீங்கள் கொத்துறவு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா கொத்து பார்த்துட்டு அவங்க கேட்க வேண்டிய கேளும் நேரத்தில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறதும் ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்கிற பறந்து கொண்டிருக்கிற தேனீக்களும் அந்த ஸ்பீடாக நடந்து ஓடிக்கொண்டிருக்கிற தேனீக்கள் என்னன்னு சொன்னால் அதுதான் காடுக்கு இருக்கிறது. வீட்டுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமானால் அது வாங்கிக்க ஆபத்து வரும்னு சொன்னால் உடனே அவங்க அந்த உயிரை பிடிப்பு சாரி அவங்க காப்பாற்றிக்கொள்ள பார்க்கணும். இந்த கையில் அந்த காக்கேலும் இந்தளவு இருக்குது. வாங்கினால கையில் அந்த ராணி பிடிச்சிருந்ததால் அந்த ரோயல் ஜெல்லி ரெண்டு கையிலையுமே ராணியோட வாசம் பற்றி இருக்கணும். அந்த தேன் இந்த நேரம் கொட்டிச்சுன்னு சொன்னேன். தேன் கொட்டி கொஞ்ச நேரத்துல நீ என்ன சொன்னால் உடனே அந்த பக்கத்தில் இருக்கிற இலையோ இலை வந்து எடுத்து எந்த இலையை என்னன்னு பிடிச்சோன்னா அதுக்கு வந்து சொறிகிற இலை எதுவும் கொட்டுறாதுங்க. ஏதாவது ஒரு இலையை எடுத்து நல்லா தேய்ச்சி கசக்கிட்டு கையில் பூசினீங்கன்னா அந்த இடத்த கொத்தாது மாதிரி தான். அந்த ரெண்டு கொத்தை நிறுத்தியே தான் மொத்தமும் கொத்த தொடங்குவோம்.